நெல்லையில் திருமண விழா ஒன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுகவில் மட்டும் சாமானியர் உயர்ந்த நிலைக்கு வர முடியும், மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், பயிர் இழப்பீடு விவகாரத்தில் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சும் ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சும் பேசுகிறது, அதிமுக தான் பல கட்சிகளை தாங்கி பிடித்து வருகிறது, அதிமுகவுக்கு யாரும் உதவவில்லை, அதிமுக தான் பிற கட்சிகளுக்கு உதவுகிறது, அடுத்த கட்சி வளர்வதற்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம், தற்போது பாஜக எங்கள் கூட்டணியில் தான் உள்ளது, நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது சூழ்நிலை ஏற்றவாறு கூட்டணி அமைப்போம், எங்களின் கூட்டணி தொடரும், திமுக கூட்டணியால் திமுக மட்டுமே வளர்கிறது, மற்ற கட்சிகள் எல்லாம் தேய்ந்து கொண்டுதான் உள்ளது, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு உள்ளிட்டவர்களுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் குரல் கொடுக்கவில்லை, திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டனர், இன்னும் கொஞ்ச நாட்களில் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் காணாமல் போய்விடும், திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார்கள், கடந்த 21 மாதங்களாக திமுக ஆட்சி மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை, திமுக அரசின் மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளனர், குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கவில்லை, சிலிண்டர் மானியம் கொடுக்கவில்லை, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை, தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை ரவுடிகளின் அட்டூழியம் அதிக அளவில் அதிகரித்துள்ளது, பாலியல் குற்றம் அதிகரித்துள்ளது, போதைப் பொருள் இளைஞர்களிடத்தில் அதிகரித்துள்ளது, காவல்துறை வாகனத்தை திருடும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளது என கூறினார். தமிழகம் முழுவதும் 50 இடங்களில் RSS அணிவகுப்பு பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது. இதையடுத்து RSS நிர்வாகிகள் தரப்பில் தொடர்ந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் அணிவகுப்புக்கு அனுமதி வழங்க போலீசாருக்கு உத்தரவிட்டது. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காட்டி அணிவகுப்புக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. RSS நிர்வாகிகள் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தொடரப்பட்டன. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கோவை நாகர்கோவில் உட்பட 6 இடங்களை தவிர 44 இடங்களில் சுற்றுச்சுவருடன் இருக்கும் உள்ளரங்கு நிகழ்வாக அணிவகுப்பை நடத்தலாம் என்ற நிபந்தனையுடன் அனுமதி அளித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் RSS நிர்வாகிகள் மேல்முறையீடு செய்தனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளதாவது, தமிழகத்தில் சுற்றுச்சுவருடன் கூடிய உள்ளரங்கு நிகழ்வாக RSS அணிவகுப்பை நடத்துமாறு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. அணிவகுப்புக்கு அனுமதி கேட்டு RSS அமைப்பு மீண்டும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை சட்டப்படி பரிசீலித்து போலீஸ் முடிவெடுக்க வேண்டும். கருத்துரிமை பேச்சுரிமையை தடுக்காத வகையில் அரசு செயல்பட வேண்டும். RSS அணிவகுப்பு பேரணிகளை கடுமையான ஒழுங்குடன் நடத்த அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். பெரிய ரக செயற்கை கோள்களை PSLV மற்றும் GSLV ஆகிய ராக்கெட்டுகளின் மூலம் இஸ்ரோ செலுத்தி வருகிறது. அந்த வகையில் சிறிய ரக செயற்கை கோள்களை சிறிய ராக்கெட்டுகளில் விண்ணில் செலுத்தும் வண்ணம் தொலைநோக்கு பார்வையில் SSLV ராக்கெட்டை இஸ்ரோ உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தில் SSLV-T2 ராக்கெட் நேற்று காலை 9:18 மூன்று செயற்கைக்கோளுடன் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. SSLV-T2 ராக்கெட் தனது 15 நிமிட பயணத்தில் 3 செயற்கைக்கோள்களை 450 கிலோமீட்டர் வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரோவின் EOS-07 செயற்கைக்கோள், அமெரிக்காவை சேர்ந்த அண்டாரிஸ் நிறுவனத்தின் JNS-1 செயற்கைக்கோள், சென்னையை சேர்ந்த ஸ்பேக் கிட்ஸ் நிறுவனத்தின் ஆசாதிசாட்-2 ஆகிய 3 செயற்கைக்கோள்கள் இந்த ராக்கெட் மூலம் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. இதில் ஆசாதிசாட்-2 என்பது 750 மாணவிகள் இணைந்து உருவாக்கிய 8.7 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளாகும். ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏவப்பட்ட SSLV-D1 ராக்கெட் அதன் 2ம் கட்ட நிலையில் தோல்வியடைந்த நிலையில் இம்முறை ராக்கெட்டை மேம்படுத்தி வெற்றிகரமாக இஸ்ரோ செலுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைத்தது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வருகிற 27ம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 31ம் தேதி தொடங்கி 7ம் தேதி வரை நடந்தது. இதில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் EVK-சிலங்கோவன், அதிமுக சார்பில் KS-தென்னரசு, நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகா நவநீதன், தேமுதிக சார்பில் சிவபிரசாந்த் உட்பட 96 பேர் 121 வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதையடுத்து வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், அதிமுக, நாம் தமிழர் கட்சி, அமமுக, தேமுதிக உள்ளிட்ட 83 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டது. இதில் OPS அணி வேட்பாளர் உட்பட 38 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. பின்னர் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 77 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். 77 வேட்பாளர்கள் பிளஸ் நோட்டா என 78 பெயர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்த வேண்டியது உள்ளது. ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு 16 வேட்பாளர்கள் என்ற கணக்கீட்டின் அடிப்படையில் 5 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒரு வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டுமானம் தொடர்பாக தமிழக MPகள் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் மக்களவையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பாக திமுக MPகள் TR பாலு, கனிமொழி, தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியிடம் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பினர். கேள்விக்கு பதிலளித்து மத்திய மந்திரி மன்சுக் மாண்டவியா கூறுகையில், இந்தியாவில் எந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் உட்கட்டமைப்பு இல்லாமல் செயல்படவில்லை. எய்ம்ஸ் விவகாரத்தை தேவையில்லாமல் தமிழ்நாடு MPகள் அரசியலாக்குகின்றனர். போதிய ஆசிரியர்கள் மற்றும் உள்கட்டமைப்பு இல்லாத இடங்கள்
மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுத்தேன். இதன் காரணமாகவே திமுக எம்பிகள் நாடாளுமன்றத்தில் அரசியல் செய்கின்றனர். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. சுகாதாரத்துறை அரசியல் பிரச்சனையாக ஆக்காதீர்கள் என கூறினார். மதுரை எய்ம்ஸ் விவகாரத்தில் மத்திய அமைச்சரின் பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையிலிருந்து காங்கிரஸ் மற்றும் திமுக எம்பிகள் வெளிநடப்பு செய்தனர். 2002 நடந்த குஜராத் கலவரம் தொடர்பாக பிபிசி ஆவணப்படம் ஒன்று எடுத்துள்ளது. இது உண்மைக்கு மாறான தகவல்களை கொண்டுள்ளதாக கூறி அந்த படத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. தடையை மீறி பல்கலைக்கழகங்களில் ஒளிபரப்பப்படும் பிரதமர் மோடி குறித்த ஆவணப்படத்தை திரையிடுவதிலிருந்து தடுக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் இந்தியா மோடி கேள்விகள் என்ற இந்த பிபிசியின் ஆவணப்படம் இந்தியாவில் சமூக வலைதளங்கள் மூலம் பகிர்வதை தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி ட்விட்டர் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதள நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே குஜராத் கலவரம் தொடர்பாக பிரதமர் மோடி குறித்த ஆவணப்படம் எடுத்த இங்கிலாந்தின் பிபிசி செய்தி நிறுவனம் இந்தியாவில் செயல்பட தடை செய்ய வேண்டும் எனவும் இந்த ஆவணப்படத்திற்கு பின்னால் சதி உள்ளதா என கண்டறிய என்ஐஏ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என இந்து சேனா என்ற அமைப்பின் தலைவர் விஷ்ணு சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் இந்தியாவில் பிபிசி செய்தி நிறுவனத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தது. ஒரு ஆவணப்படம் நாட்டை எப்படி பாதிக்கும் என்று கேள்வி எழுப்பிய சுப்ரீம் கோர்ட் மனுவை தள்ளுபடி செய்து வழக்கை முடித்து வைத்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிஜாம் மாளிகை தோற்றத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய தலைமை செயலகத்தை இடிப்போம் என தெலுங்கானா மாநில பாஜக தலைவர் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலத்தில் விரைவில் நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலின் போது ஆட்சியை கைப்பற்றும் விதமாக பாஜக ஜனம் கோசா பாஜா பரோசா என்ற கொள்கை விளக்க கூட்டத்தை நடத்தி வருகிறது. மாநிலத்தில் குட்கட்பள்ளி சட்டசபை தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது பாஜக தலைவர் பண்டி சஞ்சய் குமார் கூறியதாவது, பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் நிஜாம் காலத்திய மாதிரியில் கட்டப்பட்டுள்ள புதிய தலைமை செயலகம் இடித்து தள்ளப்படும். புதியதாக இந்திய கலாச்சார முறைப்படி புதிய தலைமை செயலகம் கட்டப்படும். மாநில முதலமைச்சர் கேசிஆர் ஓபிசியை திருப்திப்படுத்துவதற்காக புதிய தலைமை செயலகத்தை தாஜ்மஹால் சமாதியை போல் கட்டியுள்ளார். சாலை விரிவாக்கத்திற்காக வழிபாட்டுத் தலங்கள் இடிக்கப்படும் என முதல்வர் கேசிஆர் தெரிவித்துள்ளார். அவருக்கு தைரியம் இருந்தால் ஹைதராபாத் நகரின் சாலைகளின் நடுவே உள்ள மசூதிகளை இடித்து தள்ளுவாரா? இதை நான் அவருக்கு சவாலாகவே விடுக்கிறேன் என்றார். தொடர்ந்து பேசிய பண்டி சஞ்சய் குமார், முதலமைச்சரின் அதிகாரப்பூர்வ இல்லமான பிரகதி பவன் மக்களின் தர்பாராக மாற்றப்படும். கேசிஆரின் அரசு ஊழலில் சிக்கி தவிக்கிறது. அவருக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டிய நேரம் நெருங்கி வருகிறது என அவர் கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.